இவ்வலகை கற்பதன் மூலம் நவீன பாகுபாட்டு முறையினையும் பேரிராச்சியம் ஆக்கியாவைச் சேர்ந்த அங்கிகளையும் அவற்றின் இயல்புகளையும் பேரிராச்சியம் பாக்டீரியாவைச் சேர்ந்த அங்கிகளையும் அவற்றின் இயல்புகளையும் பேரிராச்சியம் யூகரியாவின் பிரிவுகளையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். 3. பேரிராச்சிய முறை பாகுபாடு. நவீன பாகுபாட்டில் 3 பேரிராச்சியங்களை உள்ளடக்கிய பாகுபாட்டு முறைமை அடக்கப்பட்டுள்ளது. அவை யாவன? பேரிராச்சியம் ஆக்கியா, பேரிராச்சியம் பாக்டீரியா, பேரிராச்சியம் யூகரியா. படத்தில் பேரிராச்சியம் ஆக்கியா, பேரிராச்சியம் பாக்டீரியா, பேரிராச்சியம் யூகரியா ஆகிய பிரிவுகளையும் அவற்றின் கிளை பிரிவுகளையும் அவதானிக்கிறீர்கள். பேரிராச்சியம் ஆக்கியாவும் பேரிராச்சியம் பாக்டீரியாவும் சேர்ந்து புரோகரியோட்டா என்ற பிரிவினு அடக்கப்படுகின்றது. பேரிராச்சியம் யூகரியா யூகரியோட்ஸ் என்ற பிரிவில் அடக்கப்படுகின்றது. பேரிராச்சியம் ஆக்கியா, டொமைன் ஆக்கியா. இவ் அங்கிகளில் திட்டமான முதிர்வு வழி கரு காணப்படுவதில்லை. அதாவது இவற்றின் டிஎன்ஏ கருமென் செவ்வால் சூழப்பட்டிருப்பது இல்லை. மென்சவ்வினால் சூழப்பட்ட புன்னங்கங்கள் இல்லை. இதனால் இவை புரோகரியோட்டா என அழைக்கப்படுகின்றன. இவை பாலைவனம், வெந்நீர் ஊற்று, எரிமலை போன்ற பாதகமான சூழலில் வாழ்கின்றன. பெரும்பாலும் நுண்ணுயிர்கொல்லிகளுக்கு தூண்டற்பேறற்றவை. அதாவது இவற்றை நுண்ணுயிர்கொல்லிகளை பயன்படுத்தி அழிக்க முடியாது. பேரராச்சியம் ஆக்கியாவைச் சேர்ந்த அங்கிகளுக்கு உதாரணமாக மெதனோஜென்ஸ். மெதனோஜென்ஸ் அங்கிகளை நீங்கள் படத்தில் காண்கிறீர்கள். இவை ஒவ்வொன்றும் அவ்வங்கியை சேர்ந்தது. ஹலோபைல்ஸ். பேரிராச்சியம் பாக்டீரியா. இவ்வங்கிகளில் திட்டமான முதிர்வு வழிக்கரு காணப்படுவதில்லை. அதாவது இவற்றின் டிஎன்ஏ கருமென்சவினால் சூழப்பட்டிருப்பதில்லை. மென்சவினால் சூழப்பட்ட புன்னகங்கள் இல்லை. இதனால் இவை புரோகரியோட்டா என அழைக்கப்படுகின்றன. நுண்ணுயிர்கொல்லிகளினால் இவற்றின் வளர்ச்சி தடைப்படும். இது இரு பிரிவுகளாக பிரிக்கப்படும். 1. சயனோபாக்டீரியா, 2. பாக்டீரியா. பாக்டீரியா கலம் ஒன்றின் படத்தினை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெளிப்புறமாக வில்லையம் எனப்படும் பாகுபடை காணப்படுகின்றது. அதற்கு உட்புறமாக கலச்சுவரும் அதன் உட்புறமாக கலமென்சவ்வும் காணப்படுகின்றது. இதன் டிஎன்ஏ கருமென்சவ்வால் சூழப்பட்டு காணப்படவில்லை என்பதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். அதனால் இது புரோகரியோட்டா என அழைக்கப்படுகின்றது. பாக்டீரியாவின் கலத்தில் மென்சவ்வுடைய புன்னங்கங்கள் எவையும் காணப்படவில்லை. மென்சவ்வற்ற புன்னங்கமான ரைபோசோம் காணப்படுகின்றது. பாக்டீரியாவின் டிஎன்ஏக்கு மேலதிகமாக சிறிய வட்ட வடிவான டிஎன்ஏ ஒன்றும் காணப்படுகின்றது. இது பிளாஸ்மிட் என அழைக்கப்படுகின்றது. பாக்டீரியாவின் சவுக்கு முளையனையும் நீங்கள் காண்கிறீர்கள். இது பாக்டீரியாவின் இடப்பெயர்ச்சிக்கு உதவுகின்றது. அத்துடன் கச்சம் என்ற அமைப்பினையும் நீங்கள் காண்கிறீர்கள். பாக்டீரியாவின் புறத்தோற்றத்தினை அவதானிக்கிறீர்கள்.
கோல் வடிவான பக்டீரியாக்கள் காணப்படுகின்றன. பக்டீரியாக்கள் தனிக்கலத்தால் ஆனவை, பெரும்பாலும் நுணுக்கு காட்டிக்கு உரியவை. வெளிப்புறமாக வில்லியம் எனப்படும் அமைப்பு காணப்படும். பெரும்பாலானவை புறபோசணிகள். இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தில் ஈடுபடும், அதாவது இருகூற்று பிளவு மூலம் இனம் பெருகும். பல்வேறு வடிவங்களில் காணப்படும். கோள வடிவம், கோல் வடிவம், விப்ட்ரியோ எனப்படும் வடிவம், ஸ்பிரில்லம். அடுத்து நாம் சயனோபக்டீரியா என்ற பிரிவினை நோக்குகின்றோம். நன்னீர் வாழிடங்களிலும் கடல்களிலும் ஈரலிப்பான நிலங்களிலும் இவை காணப்படும். இவை நீலப்பச்சை அல்காக்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை தற்போசணிகள். இவற்றின் ஒளித்தொகுப்பு நிறப்பொருள்களான குளோரோஃபில் ஏ, ஃபைகோசயனின் ஆகியவை இவற்றின் நீலப்பச்சை நிறத்திற்கு காரணமாகும். இவையும் புரோகரியோட்டா பிரிவை சேர்ந்தவை. இவற்றில் சில நைதரசன் பதிக்கும் ஆற்றல் உள்ளவை. இவற்றில் சவுக்கு முளை பிசிர்கள் இல்லை, எனவே வழுக்கல் முறை அசைவை காட்டும். நீலப்பச்சை அல்காக்கள் அல்லது சயனோபக்டீரியாக்களுக்கு உதாரணமாக லிங்பியா. அதன் அமைப்பினை படத்தில் காண்கிறீர்கள். மைக்ரோசிஸ்டிஸ், அதன் அமைப்பினை அவதானிக்கிறீர்கள். அனபினா, நோஸ்டாக். பக்டீரியாக்கள் மனிதனுக்கு முக்கியத்துவமாக அமையும் சந்தர்ப்பங்கள். நோய்களை ஏற்படுத்துகின்றன. வயிற்றோட்டம், கசம், ஏற்பு வலி, தொழுநோய் போன்ற பல நோய்கள் பக்டீரியாக்களால் ஏற்படுத்தப்படுகின்றன. உணவை பழுதடைய செய்கின்றன. தயிர், ஜோக்கட், பாட்கட்டி போன்றவற்றின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றன. லக்டோபேசிலஸ் பல்காரிகஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் தெர்மோபிலஸ் போன்ற பக்டீரியாக்கள் விசேடமாக பயன்படுத்தப்படுகின்றன. நார் பிரித்தெடுப்பில் பயன்படுத்தப்படுகின்றது. பக்டீரியாக்களின் தொழிற்பாட்டிற்காக நார் பிரித்தெடுக்கப்படும் பகுதிகள் நீரில் ஊறவிடப்படுகின்றன. வளிமண்டல நைதரசனை பதிக்கின்றன. அசிட்டோபேக்டர், ரைசோபியம், நைட்ரோபேக்டர், நைட்ரோசோமோனஸ் போன்றவை இவ்வாறான நைதரசனை பதிக்கும் தொழிற்பாட்டில் ஈடுபடுகின்றன. ரைசோபியம் பக்டீரியா அவரை குடும்ப தாவரத்தில் ஒன்றிய வாழ்க்கையை மேற்கொள்வதன் மூலம் வளிமண்டல நைதரசனை பதிக்கின்றது. அதனால் ஏற்பட்ட வேர் முடிச்சுக்களை படத்தில் நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இறந்த சேதன உடல்களை பிரிகியடைய செய்கின்றன. பொழிப்பு பேரிராச்சியம் மூன்றாக வகைப்படுத்தப்படுகின்றது. பேரிராச்சியம் ஆக்கியா, பேரிராச்சியம் பக்டீரியா, பேரிராச்சியம் யூகேரியா. பேரிராச்சியம் பக்டீரியாவானது இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது. பக்டீரியா, சயனோபக்டீரியா. பேரிராச்சியம் ஆக்கியா பேரிராச்சியம் பக்டீரியாவைச் சேர்ந்த அங்கிகளில் திட்டமான கருவோ மென்சவ்வுடைய புன்னங்கங்களோ இல்லை. இதனால் இவை புரோகரியோட்டா பிரிவை சேர்ந்தவை. பேரிராச்சியம் ஆக்கியாவைச் சேர்ந்த அங்கிகள் நுண்ணுயிர்கொல்லிகளால் அழிக்கப்பட முடியாதவை. பக்டீரியாக்கள் பெரும்பாலும் புறபோசணிகளாகவும் சயனோபக்டீரியாக்கள் தற்போசணிகளாகவும் காணப்படுகின்றன. பக்டீரியாக்களில் கோளம், கோலுரு, ஸ்பிரில்லம், விப்ரியோ என்றவாறு பல வடிவங்கள் காணப்படுகின்றன.